எல்லாருக்கும் வணக்கம். தகவல் தளத்தை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த சேனலை வெறும் கவிதைகளோடு மட்டும் நிறுத்தாமல் நமக்கே தெரியாத பல இந்திய கண்டுபிடிப்புகள், அறிவியல் கருத்துக்கள், சிந்திக்க வைக்கும் கதைகள் இதை பற்றியெல்லாம் சொல்லலான்ட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்கள் எங்களுக்கு வேணும். இந்த சேனலில் எந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுடைய கருத்துக்களும் ஆதரவும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த கவிதை என்னுடைய சொந்த படைப்பு. எங்களுக்கு எல்லாமுமா இருந்த எங்கள் பாட்டி அம்மம்மான்னு கூப்பிடுவோம். அவங்களுடைய 3ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்னைக்கு February 19, 2020. ஸோ அவங்க ஞாபகார்த்தமாக இந்த கவிதையை இங்கே சமர்ப்பிக்கிறேன். நன்றி. வீடெல்லாம் அழுகுரல், நடுவில் ஓர் உடல். இவள் செவிகளில் உள்ள பஞ்சனை எடுத்து விடுங்கள், இல்லையே எங்கள் வேதனையை அறியாமலேயே சென்று விடுவாள். யார் யாரோ வந்தார்கள், ஏதேதோ கேட்டார்கள், எதுவும் விளங்கவில்லை. மொழி மறந்தேனா, இல்லை என் நிலை மறந்தேனா? எது மறப்பினும் நினை மறக்கிலேன் நான். அவசரமாய் தாளாட்டுப்பாடி அலுவலகம் சென்ற அன்னை திரும்பும் வரை தாயாய் இருந்து வளர்த்தவளாயிற்றே, மறப்பேனான் உன்னை? உன் கைப்பிடித்து நாங்கள் நடந்த காலம் மறைந்து எங்கள் கைப்பிடித்து நீ நடக்கும் காலம் வந்த பின் வெகுதூர பயணம் என்றால் நாங்களல்லவா உன்னை அழைத்துச் செல்வோம்? யமலோக பயணம் வெகுதூரம் என்பது தெரியாதா உனக்கு? அவசர அவசரமாக எமை விட்டு முன் சென்றது ஏன்? யமனவன் வழிமறந்தே நின் வாசல் வந்தானோ? உன் உபசரிப்பில் உருகியே உடன் கூட்டிச் சென்றானோ? உன் இன்னுயிரிங்கு உடல் பிரியும் நேரம் உனதருகில் நாங்கள் இல்லாமல் போனோம். என்னென்ன எண்ணங்கள் உன்னில் எழுந்திருக்கும் அந்நேரத்தில் எங்கள் இல்லாமை எண்ணி இடிந்து போனாயா? உன் இயலாமை எண்ணி கடிந்து கொண்டாயா? நிறைவேறா ஆசைகள் உன் மனதினை துளைத்ததோ, அழகான நினைவுகள் கண்ணோரம் கசிந்ததோ? உன் நிலையை எண்ணுகையில் நிலை குலைந்து போகிறேன் நான். உன் பாசப்பிணைப்பிற்கு முன் அப்பாசக் கயிறு எம்மாத்திரம்? நொடி போதுமே நீ அதை அறுத்தெறிய, இருந்தும் நீ மறுத்தது ஏன்? எமக்காகவே காத்திருந்து உன் கால்கள் வலித்ததால் காலார நடப்போம் என்று காலனோடு சென்றாயோ? மன்னித்துவிடு அம்மம்மா, இப்பாவிகளை பெற்றது உன் குற்றமல்ல. இன்று ஊர்கூடி நிற்கிறது உன் வாசலில் உறவறுத்து நீயோ ஊர்கோடியில். நெற்றி பொட்டில் ஒரு சந்தன பொட்டு, இதை தவிர புன்னகை மட்டுமே உன் முகத்தை அலங்கரித்ததுண்டு. இன்று உன் முகமெல்லாம் மஞ்சளம்மா, எம் அகமெல்லாம் சஞ்சலம்மா. பிறப்பிலிருந்து நேற்று வரை நீ ஊட்டியே வளர்ந்தவள் நான். ஒரு முறை கூட இட்டதில்லை என் கையால் உனக்கு உணவு. முதல் முறை ஊட்டுகிறேன், உனக்கு வாய்க்கரிசியாய். அம்மம்மா, நீ வாய் திறக்க மறுப்பது ஏன்? மச்சு வீட்டில் இருந்தவளை, பஞ்சனையில் படுத்தவளை இடுகுழியில் விடுவதோ மண்ணை வாரி இடுவதோ? எனக்கு சோரூட்டிய கரந்தனை கரையான்கள் அரிக்குமே, எனக்கு முத்தமிட்ட இதழ்களை புழுக்களெல்லாம் மொய்க்குமே. அடே, சாதி மதம் பாராமல் இவளை சவப்பெட்டியில் வையுங்கள். மண்பாரம் தாங்க மாட்டாள் மகராசி, மெல்லிய மனமுடையாள்.